அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை ஆகஸ்ட் 19 தினமணி பேப்பர்ல இருக்கிற முக்கியமான செய்திகள் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சுகாதார அவசர நிலையை எதிர்கொள்ள தயார் நிலை, G20 நாடுகளுக்கு பிரதமர் மோடி வலியுறுத்தல் அப்படின்னு சேர்ந்து கொடுத்துருக்காங்க. கொரோனா தொற்று பரவல் போன்ற அடுத்த சுகாதார அவசர நிலையை எதிர்கொள்வதற்கு நம்ம எப்பயுமே தயார் நிலையில இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பிரதமர் பேசியிருக்கிறாரு. G20 கூட்டமைப்புக்கு இந்தியா வந்து தலைமையேற்றிருக்காங்க. ஸோ அதற்கான அமைச்சர்களுக்கான பல்வேறு கூட்டங்களை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில சுகாதார அமைச்சர்களுக்கான கூட்டம் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் காணொலி வாயிலாக பிரதமர் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. மேலும் காசநோய் ஒழிப்பு, காசநோயை ஒழிக்க 2030 உலக சுகாதார அமைப்பு வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஆனால் காசநோயை 2025 ஒழிக்க இந்தியா இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அந்த இலக்கை எட்டுவதற்காக இந்தியா அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் இயக்கமா மாறியுள்ளதா சொல்றாங்க. காசநோய் ஒழிப்புக்கான நண்பர்கள் என்ற திட்டத்தின் கீழ் காசநோய்களை நோயாளிகள் வந்து தத்தெடுப்பதற்கான திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த திட்டத்தின் கீழ் இதுவரைக்கும் சுமார் 10 லட்சம் காசநோய்கள் இதுவரை மக்களால் வந்து தத்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 8000 உயர்வு, முதல்வர் அறிவிப்பு அப்படின்னு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் ₹5000 to 8000 உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. மேலும் கடலோர மேலாண்மை திட்டம் பத்தியும் அவர் வந்து சொல்லியிருக்காங்க. பல மீனவ கிராமங்களில் கடல் அரிப்பை தடுக்கவும், படகுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், தூண்டில் வளைவு அமைக்கவும் போன்ற நீண்டகால கோரிக்கைகள் வந்து உள்ளன. இதற்காக கடலோர மேலாண்மை திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. விக்ரம் லேண்டர் மூலம் எடுக்கப்பட்ட நிலவின் படங்கள் வெளியீடு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க. சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் கலன் மூலம் நிலவை நெருக்கமாக துல்லியமாக எடுக்கப்பட்ட புகைப்படங்களை இஸ்ரோ நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இஸ்ரோவுக்கு மண் துகள்கள், பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு காப்புரிமை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நிலவை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டுள்ள சந்திராயன் 3 விண்கலத்தின் லேண்டர் ரோவர் உபகரணங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட அனர்சைட் மண் மாதிரியில் பரிசோதிக்கப்பட்ட பிறகு விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அதற்கான மண்ணை பரிசோதனைக்கு இஸ்ரோ வழங்கியதற்காக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்புரிமை வந்து கிடைச்சிருக்குது. திருக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை, உள்ளறிவான் உள்ளம் குழல் அப்படிங்கிற வினை செயல்வை அதிகாரத்துல 677 குரல் வந்து கொடுத்துருக்கிறாங்க. செயலை செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை, அந்த செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தை ஏற்று கொள்வதாகும் அப்படிங்கிற மாதிரி அந்த குரலோட விளக்கம். பாகிஸ்தான் இடைக்கால பிரதமரின் சிறப்பு ஆலோசகராக காஷ்மீர் பிரிவினைவாதியின் யாசின் மாலிக்கின் மனைவி நியமனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. காஷ்மீர் பிரிவினைவாதி யாசி மாலிக்கின் மனைவி மிஷால் குசேனை மாலிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் புதிய இடைக்கால பிரதமரான அன்வருல் ஹக் கக்கரின் சிறப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். அரையிறுதியில் பிரக்யானந்தா அர்ஜுனை வீழ்த்தி முன்னேற்றம் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. அஜர்பைஜானில் நடைபெறும் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியரும் தமிழருமான பிரக்யானந்தா காலிறுதி சுற்றில் சரண்டை பீர் கிரேக்கர் அப்படிங்கிற முறையில் சக இந்தியரான அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா வீழ்த்தி அரையிறுதிக்கு வந்து முன்னேறியிருக்கிறாரு. இதன் மூலயமா உலகக்கோப்பை செஸ் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் இந்தியர் என்ற பெருமையை பிரக்யானந்தா வந்து பெற்றிருக்காரு. உலக துப்பாக்கி சுடுதல் போட்டி இந்திய ஜோடிக்கு தங்கம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்கிறாங்க. அஜர்பைஜானில் நடைபெறும் துப்பாக்கி சுடுதல் உலக சாம்பியன்ஷிப்பில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் களப்பணிகள் பிரிவில் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து தங்கம் பதக்கம் வந்து கிடைச்சிருக்குது. இத்துடன் இந்த போட்டியில ஒரு தங்கம் ஒரு வெங்கலம் என 2 பதக்கங்களுடன் 2வது இடத்துல வந்து இந்தியா இருக்கிறாங்க. சீனா முதல் இடத்துல இருக்கிறாங்க. வரலாறு படைத்தார் ஆன்டிம் பங்கால் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஜோர்டனில் நடைபெறும் உலக ஜூனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரங்கனை அண்டி பங்கால் வந்து பாத்தீங்கன்னா தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்தியாவில் முதல் முறையாக முப்பரிமாண அச்சாக்க தொழில்நுட்பத்தில் உருவான அஞ்சலக கட்டிடம் திறப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவில் முதல் முறையாக முப்பரிமாண அச்சாக்கம் வந்து 3D பிரிண்டிங் டெக்னாலஜி மூலியமா ஒரு அஞ்சலக கட்டத்தை வந்து கட்டியிருக்காங்க. இது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெங்களூர்ல அல்சூரில் உள்ள கேம்பிரிட்ஜ் லே அவுட்டில் ₹26 லட்சம் செலவில் 43 நாட்களில் உருவாக்கப்பட்ட இந்த அஞ்சலக கட்டிடத்தை வந்து மத்திய தகவல் தொடர்பு மற்றும் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க. உக்ரைனுக்கு F-16 போர் விமானங்கள் நெதர்லாந்து டென்மார்க்கு அமெரிக்கா அனுமதி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க. தங்கள் நாட்டில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன F-16 போர் விமானங்களை ரஷ்யாவுக்கு எதிரான பொருளில் பயன்படுத்துவதற்கு உக்ரைனுக்கு வழங்க நெதர்லாந்து மற்றும் டென்மார்க்கு அமெரிக்கா வந்து அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான செய்திகள். நன்றி, வணக்கம்.